ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டாப் எய்ம் லாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது எய்ம் லாக் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். திரும்ப சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் ஒன் மசோசன் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள். கமெண்ட்டில் கேட்காதீங்க தயவு செஞ்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எய்ம் லாக் எப்படி வைக்கிறதுனா, அதாவது சிம்பிள் மெத்தட்ஸ் தான். நான் சொல்கிறத ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மோட்டிவேஷனில் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. எனக்கு வேறு ஒரு ஃபீவராக இருக்குது, அதனால் வந்து எனக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வாங்க. எய்ம் லாக் எப்படி வைக்கிறதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். வெறும் ஒரு 1 மினிட்ல வந்து இது, அதாவது எய்ம் லாக் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். அதாவது என் சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். எய்ம் லாக் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, பாடியிலேருந்து பெருனா மண்டைக்கு தூக்கிறத விட டேரெக்டாக மண்டைக்கு தூக்கணும். அதாவது எடுத்தோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மண்டைக்கு தான் தூக்கணும். அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து வந்து மூமெண்ட்டில் அடிக்கணும். என்னடா மூமெண்ட்டு, உட்காந்து எப்படிடா மூமெண்ட்டில் அடிக்கிறதுனா, இப்போ நான் ஒன் பண்ணுறேன்ல, டக்குன்னு இப்படி அடிச்சுட்டு இப்படி வரல, அந்த மூஞ்சி காமிக்கிறல, அந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த மூமெண்ட் ப்ளஸ் வந்து அடி செம்மையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சேர்றா வேறு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது எய்ம் லாக் நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து தலைக்கு தான் எய்ம் டக்குன்னு போகணும் புல்லெட்டு. அதுக்கப்புறம் என்னதுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டப்பில் அடிக்கலாம். அதுக்கப்புறம் என்னதுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜம்ப்லேயும் அடிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினான மெயின், அதாவது ரொம்ப மெயின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்விட்ச் தான். உங்கள் ஸ்விட்சில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதாவது ஸ்விட்சில் தான் டக்குன்னு அந்த ஒன் டேப் விழுவும். நீங்கள் டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணுங்கள். அதாவது உக்காந்துட்டு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி அடிக்கணும். அதுதான் இதில் வந்து விஷயமே, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உக்காந்துட்டு டக்கு டக்குன்னு அடிக்கணும். அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொன்னல ஃபஸ்ட்டு, உங்கள் மூமெண்ட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். எய்ம் லாக்குக்கு நீங்கள் வந்து, அதாவது உங்கள் மூமெண்ட் வந்து பக்காவாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா, அதாவது எய்ம் லாக் டக்குன்னு போகணுன்னா மினிமம் 30 இல்லை 40 தான் இருக்கணும். எய்ம் லாக் டக்குன்னு உங்களுக்கு மண்டையில் ஏறணும்னா, ஒன் டேப்லாம் மண்டையில் டக்குன்னு பண்ணணுன்னா, உங்களோட ஃபயர் பட்டன் எவ்வளோ இருக்கும்னா 30 இல்லை 40 தான் இருக்கும். என்னோடய ஃபயர் பட்டன் வந்து கரெக்டாக 33. அதனால தான் வந்து டக்குன்னு எய்ம் லாக் உங்களுக்கு விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிள் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன், யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உட்காந்துட்டு டக்குன்னு அடிச்சிங்கன்னா, டக்குன்னு டேரெக்டாக மண்டைக்கு ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். இப்போ நின்றுட்டு அடித்தாலும் டக்குன்னு சில நேரத்தில் பாடியில் பட்டுரும். இதே நீங்கள் வந்து உக்காந்துட்டு அடிச்சிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், டக்குன்னு மண்டைக்கு ஏறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அதிகம். அதுவும் எம்டன்லாம் சூப்பராக விழும். சரி, அது ஓகேடா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனாலுமே எனக்கு அக்யூரசி ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறா, நான் என்னதான் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபிஏ ரிமூவ் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு எல்லா வீடியோவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டிபிஏ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து விளையாடி பாருங்கள், ஒரு வாரம் நல்லா ப்ராக்டிஸு. அதுக்கப்புறம் உங்கள் கேம் பிளே எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு மோட்டிவேஷனலாம் ஒரு லைக் தந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்டின் வந்து கமெண்ட்ல வந்து தரீங்க. ஏன்டா ஹார்ட்டிங் கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வீடியோ யார் யாரெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து ஹார்ட்டின் ஒரு ஹார்ட்டின் கேட்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹார்ட்டின் கொடுத்துருங்க. சரி, ஓகே, லவ் யூ, டாட்டா, பை பாய்.